சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்கியதான் க்ஷமாகரான்யதீஸ்வரா. ஸ்ரீ குருப்யோ நமஹ. பிரபோத சுதாகரம் 227வது ஸ்லோகம். இதுக்கு முன்னாடி கிருஷ்ண பரமாத்மாவே நிர்குணஸ்வரூபம், அவரே சகுணஸ்வரூபம். நிர்குணமும் சகுணமும் எப்படி ஒன்றாக முடியும், கிருஷ்ணர் எப்படி பரமாத்மாவாக இருக்க முடியும், அப்படி பரமாத்மாவாக இருக்கும்போது அவர் இந்த மாதிரி சில வேலைகள்லாம் செய்வாரா, அப்படிலாம் சில ஆக்ஷேபங்கள் வந்தது. அந்த எல்லா ஆக்ஷேபத்துக்கும் சமாதானம் சொல்லி முடிச்சுட்டார். ஒரு பரமாத்மா தான், இவர் நிர்குணம், இவரே சகுணம் பிரம்மா அப்படிங்கிறதையும் சொல்லி முடிச்சுட்டார். இப்போ ஒரு சில ஸ்லோகங்கள்ல அவர் கிருஷ்ணாவதாரத்தில் பண்ணின அனுகிரகங்கள், அதாவது லீலைகள் ரூபமாக பரமாத்மா நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கார். யாருக்கு என்ன விதமான அனுகிரகம் பண்ணினார் அந்த லீலைகள் மூலமாக அப்படிங்கிறது பிரமாதமாக விஸ்தாரமாக சொல்றது பாகவதம். அதெல்லாம் சின்னதாக சங்கேபமாக ஒவ்வொரு ஸ்லோகத்தில் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது, அநேக லீலைகளே இங்கே வர்ணிக்கிறார். இப்போ 227வது ஸ்லோகத்தில் பூதனாமோக்ஷம். பூதனான்னு சொன்னால் அந்த ராட்சசி கதை தெரியும், சின்ன குழந்தைக்கு பாலை கொடுக்குறேன்னு சொல்லி கொல்றதுக்காக கம்சன்னாலே அனுப்பப்பட்ட ராட்சசி, பாலை கொடுக்குறேங்கிற சாக்கில் விஷத்தை போட்டு குழந்தைய கொலை பண்ண வந்தவர். ஆனால் சாமி என்ன பண்ணினார், பாலை கொடுக்கிறேன்னு சொல்லி உயிரை கொடுத்துட்டார். பூத்தனைக்கு அவரை கொண்டுட்டார்னு நம்ம பார்க்கக்கூடாது, அவருக்கு அவளுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டார். இல்லைன்னா அவளை கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை மோட்சம். சுவாமி வந்து அவளை வதம் பண்ணி, பூத்தனா வதம் பண்ணி அவளை வந்து மோட்சத்துக்கு போக முடியாது, அதுக்கு அருகத்தையே ஏற்படுத்தி கொடுத்துட்டார். விஷ விஷமஸ்தன யுகலம் பாஜயித்தும் பூத்தனா கிரகம் பிராப்தா தஸ்யாக பிருது பாக்யாயாக ஆசீத் கிருஷ்ணார்ப்பணோ தேகஹ. விஷ விஷமஸ்தன யுகலம், விஷம் தடவின, அதாவது ஹாலாஹல விஷம் மாதிரி கடுமையான விஷம், அப்பேற்பட்ட விஷம் தோய்ந்த தன்னுடைய ஸ்தனங்கள் மூலமாக பாலை போற்றத்துக்காக வந்தா அந்த பூத்தனை, அவளுடைய பாயஜித்தும் பூத்தனா கிரகம் பிராப்தா, இந்த பாலை குடிச்சு குழந்தை செத்து போகட்டும் அப்படிங்கிறது அபிப்பிராயம், அதுக்காக அப்படி வந்திருக்கா. ஆனா அவ்வளவு கெட்ட எண்ணத்தோட வந்திருந்தாலும் அவளுடைய பாக்கியம் பெருசாச்சு. சசியாக பிருது பாக்யாயா, பெரிய பாக்கியம். என்னாச்சு, சசியாக தேகா கிருஷ்ணார்ப்பணா ஆசி, அவருடைய அவருடைய அந்த பூத்தனையுடைய தேகமானது கிருஷ்ணனுக்கு அர்ப்பிக்கப்பட்டதாக ஆச்சு. அந்த பால் கொடுக்குறேங்கிற வியாஜத்தில் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டா தன்னுடைய தேகத்தை. அதனாலே கடைசியில் என்ன ஆச்சு, மோட்சகத்தை அடைச்சு கிருஷ்ணார்ப்பணம் பண்ணிட்டு. ஒரு கதை, அதாவது இது மூலமா இது ஒரு லீலையை சொல்றாரு. இன்னொரு லீலையை நினைச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி சுருக்கமாக தான் அங்கே உள்ள இதை சொல்ல, பூரா முழுசாக சொல்ல மாட்டேன். அனயத் பிருதுதர சகதம் நிஜ நிகட்டம் வா கிருதாபராதமபி கண்டாஸ்லேஷ விசேஷா அவதீத் பால்யே அசுரம் கிருஷ்ண. குழந்தையான பருவத்திலேயே கிருஷ்ண பகவான் இந்த லீலைகளெல்லாம் செஞ்சு முடிச்சுக்கார். அதில் பார்த்தா சகடாசுரன் ஒரு அசுரம். சகடாசுரன் என்ன பண்ணான்னா, ஒரு பெரிய வண்டி ரூபத்தில் வந்து குழந்தைய வந்து
ஃபாலோவர்ஸ்க்காக வந்திருக்கான். அவன் பண்ணினது தப்பு தான், கிருஷ்ணனை குறிச்சு அவன் பண்ணினது பெரிய அபராதம், அதுக்கு தண்டனை தான் கொடுக்கணும். ஆனா கொடுத்த தண்டனை மூலமாக அவனுக்கு தண்டனை இல்லை, ஸ்வர்க்கம் மோட்சம் இதாயிடுத்து, அலங்கடிச்சு போச்சு. சுதர சகடம் நிஜ நிகட்டம் வா அனயத்து, வா வேண்டாம் வா, அப்புறம் இன்னொருத்த சேர்த்துக்கோ. கிருதாபராதம் அபி பிரசுதர சகடம், பெரிய ஒரு குற்றம் செஞ்சிருந்தாலும், பெரிய ஒரு வண்டியோட ரூபத்தில் வந்த அந்த சகடாசுரனை தனக்கு பக்கத்தில் வரவழைச்சு அவனுக்கு அறிமுகம் பண்ணினார் கிருஷ்ணர். பால்லி கண்டாஷ்லேஷ விசேஷாத் அவதீத் பால்யே அசுரம் கிருஷ்ணஹாம், கழுத்தை கட்டிந்து அந்த அசுரனை கொண்டாரான். அவர் தந்திர அந்த அசுரனை வதம் பண்ணினார், கழுத்து கட்டி பெருசா அணைச்சுக்கிற மாதிரி அணைச்சு அப்படியே வதம் பண்ணிவிட்டார். கண்ணனை கொல்றதுக்கு கம்சன் யாரெல்லாம் அனுப்பிச்சானோ அத்தனை பேருக்கும் இதே மாதிரிதான் அவர் வதம் பண்ணி ஒரு அனுகிரகம் பண்ணி விட்டுருக்கார். அதே மாதிரி யமலார்ஜுனவும் தரு உன்மூல்ய உலூகல கதஸ்திரம் கிண்ணவும் ரிங்கன் அங்கணபூமும் ஸ்வம் ஆலயம் பிராபயத்து நிருஹரிஹி, அவருடைய கிரகத்திலே ரெண்டு பெரிய மரங்கள் முறைச்சிருக்கு. என்ன எந்த மரம்னு சொன்னால் அர்ஜுனன், அர்ஜுனான்னு சொல்லக்கூடிய மரம், தமிழில் என்ன பேருன்னு தெரியல, ஒரு பெரிய மரம். அந்த ரெண்டு மரமும் என்னது அப்படின்னு கேட்டால் வாஸ்தவம் மரம் இல்லை, அது ரெண்டு கந்தர்வர்கள், கந்தர்வரோ யக்ஷரோ ரெண்டு பேர் சாபத்தினால அந்த மரமாக முளைச்சிருக்கா. ரெண்டு மரமும் கிட்ட கிட்ட அப்படி ஒட்டிட்டு இருக்கு, ஒட்டி முளைச்சிருக்கு பெரிய மரம். இந்த மரத்தை சாச்சார்னா அவ ரெண்டு பேருக்கும் மோட்சம் கிடைக்கும். அதுக்காக கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அம்மா இவரை வந்து ஒரு உரல்ல கட்டி போட்டிருக்கான், கல் உரல்ல, சரி குழந்தை கட்டி போட்டா என்ன என்ன போகாது அப்படின்னு. ஆனா இவர் என்ன பண்ணார், அதை இழுத்துன்னு ஓடிட்டார், அதையும் சேர்த்து இழுத்துட்டு தவிழ்ந்துட்டே போய் அந்த ரெண்டு மரங்கள் சேர்ந்து முளைச்சிருக்கே அதுக்கு குறுக்க போந்து அந்த உரலையும் இழுத்துட்டு போய் அந்த ரெண்டு மரமும் சாயும்படியாக செஞ்சு அந்த கந்தர்வர்களுக்கு மோட்சத்தை கொடுத்தார். உலூகல கதஹா, உலூகலத்துல, உலூகலன்னா இந்த உரல், உரல்ல கட்டப்பட்ட நிருஹரிஹி, அந்த நரரூபமான ஹரி மகாவிஷ்ணு கிருஷ்ண பரமாத்மா, அங்கண பூமௌ, அந்த அங்கணம் அங்கண பூமியில, ரிங்கன் தவிழ்ந்து கொண்டு தவிழ்ந்து போயிட்டு இருக்கான், ரிங்கன் அங்கணபூமும் தவிழ்ந்து கொண்டு போய் ரொம்ப காலமா அங்க மரமாக முளைச்சு மரமா இருந்து துக்கப்பட்டு இருந்த யமலார்ஜுனவும் ரெண்டு மரங்களை உன் மூல்ய வேரோடு பிடுங்கி கீழே உயர மாதிரி செய்து அவ ரெண்டு பேரும் தன்னுடைய கிரகத்துக்கு போக வச்சு, அது ஒரு அனுகிரகம். சோமாலயம் பிராபயத்து, இது ஒரு லீலை. நித்யம் த்ரிதசத்வேஷி ஏனச்ச மிருத்யோர் வசீகிருத கேசி, கேசின்னு ஒரு அசுரம், காகஹ கோபி வராகஹ பகோபி அசோகங்கதோ லோகம், எல்லாருமே சோகமில்லாத ஒரு லோகத்துக்கு கிருஷ்ண பகவானுடைய அனுகிரகத்தினால போனார். யாரு நித்தியம் த்ரிதசத்வேஷி, எப்போதும் அதாவது நிரந்தரமாக துவேஷிக்கிறவன், தேவதைகளை துவேஷிக்கிறவன், தேவர்களை துவேஷம் பண்றது இவனுக்கு விட்டு விட்டு இல்லை, நிரந்தரமாக நடக்கக்கூடியது வேலை.
கேசி அப்படின்னு ஒரு அசுரன். இந்த பேர்ல பகவத்கீதையில கேசினி சூதனா அப்படின்னு அர்ஜுனன் வந்து சுவாமியை சம்போதனம் பண்றான். ரிஷத் கேசி நிசூதனா, கேசிங்கிற அசுரன் அவன் ஏதோ குதிரை வேஷத்துல வந்து சண்டை போட்டு செத்துக்கிட்டான், அவனை சுவாமி கொண்டிருக்காருன்னு கதை இருக்கான்னு போட்டிருக்கார். அந்த நித்தியம் திருதச தேசி அந்த ஆசாமி எப்போதும் தேவர்களை வெறுக்கக்கூடியவான், இருந்தாலும் இவர் கையால வதம் அடைஞ்சு நல்ல கத்தி அடைஞ்சான். அதே மாதிரி ஒரு காக்கா, ஒரு காக்காசுரன் ஒன்று, இந்த காக்காசுரனையும் இவர் வந்து நல்ல லோகத்துக்கு அனுப்பிச்சு வச்சார். பகாசுரன் ஒரு, அவனையும் வந்து நல்ல ஒரு மரணத்தை ஏற்படுத்தி கொடுத்து வசீகிருத்தா வசமாக்கி கொண்டு அவனை வசப்படுத்திட்ட, அவனை வந்து தனக்கு கட்டுப்படுத்தி அசோகம் லோகம் கதா, அசோகம் எந்த லோகத்துல சோகமே இல்லையோ துக்கமே இல்லையோ அப்பேற்பட்ட உலகத்துக்கு இவர்கள் எல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அங்கு போனார் நித்தியம் த்ரிதசத்வேஷி ஏனா, ஏனா கிருஷ்ண பகவான்னாலே மிருத்தியோர் வசீகிருத்த கேசி, மிருத்யுக்கு வசீகிருத்த, மிருத்யுவுக்கு இவர்களெல்லாம் வசப்படுத்தினாராம், அதாக கொண்டார்கள் அர்த்தம், கொண்டார்னு அர்த்தம், பகவான் அவளுக்கெல்லாம் வதம் பண்ணினு அர்த்தம், மிருத்யுவுக்கு வசமாக்கப்பட்டார்கள் இந்த அசுரர்கள். காகோபி வராகா பகோபி அசோகம் கதோ லோகம், இந்த பகாசுரன் காகாசுரன் எல்லாரும் நல்ல லோகத்துக்கு போய் சேர்ந்தார். ஓ கோபி கோபானாம் நிகரம் அஹிம் பீடயந்தம் அதிவேகா அனகம் அகாசுரம் அகரோத் பிருத்துதரம் உரகேஸ்வரம் பகவான். அதே மாதிரி அகாசுரன் அகன்னா பாபம், அதே அவன் பேரா வச்சிருக்க அப்படின்னு இருக்கு அகாசுரன் அப்படின்னு. அவன் என்ன பண்ணினான்னா ஒரு பெரிய சர்ப்பமாக, காளியன்னு சொல்றோம் இல்லையா, காளி நாகம், அந்த நாகமாக இருந்துட்டு அந்த நதியில உள்ள ஜலத்தையே விஷமாக்கி அதை குடிக்கிற அத்தனை மாடுகள் கோபிகள் கோபர்கள் அவளுடைய சமூகத்தையே கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். நிகரம் அஹிம் பீடயந்தம் அதிவேகா, ரொம்ப வேகமாக அந்த சர்ப்பத்தை இவர் வந்து கொண்டிருக்கார். கொண்டிருக்காருன்னா என்ன பண்ணிருக்கார், அவனுடைய பேருக்கு தகுந்தா போல அவன் துஷ்டன் இல்லையா, அகாசுரனா பாப அசுரன் இல்லையா, அந்த பாப அசுரனை அனகம் அகரு பாபம் இல்லாதவனாக ஆக்கினார். இவர் தண்டனை கொடுத்து சோதனை பண்ணினார். நமக்கு தோணும் அவனோ பாப்பி, இவர் எப்படி அவன் பாபத்தை இல்லாமல் பண்ணினார், மன்னிச்சு விட்டாரா, பாவ மன்னிப்பு அப்படின்லாம் சொல்றாளே, அந்த மாதிரி ஏதாவது மன்னிச்சு விட்டாரால, அப்படி இல்லை, தண்டனை கொடுத்தா பாப்பம் போயிடும். திருடனுக்கு தண்டனை எதுக்காக கொடுக்கறதுன்னு சொன்னா திருடிக்கா நம்மளோட கடமை தண்டனை கொடுக்கணும், அது மாத்திரம் இல்லை, இந்த தண்டனையை அனுபவிச்சதுனாலே அவனுக்கு அந்த தோஷம் போகிறது. ராஜாவுடைய தண்டனையை அவனா கேட்டு வாங்கணும் தலைவனா இருந்தாக்க, அப்படிலாம் தர்மசாஸ்திர புராணத்துல கதை வருது. சங்கா லிகிதான்னு ரெண்டு பேர், ரெண்டு பேரும் நல்ல தர்மசாஸ்திரக்காரா, ஒரு தடவை அண்ணா தம்பிகள், ஒரு தடவை தம்பி அண்ணாவை பார்க்க போயிருக்காரு அவர் ஆசிரமத்துக்கு. போன சமயத்துல அவர் ஊர்ல இல்லை, இங்கே வெளியில போயிருக்கார், அது சாயந்தரம் வருவார்னு சொன்ன உடனே இங்க உட்காந்துருக்காரு தம்பி. உட்காந்துட்டு இருக்கிறது பசிக்குது, அங்கே நிறைய மரங்கள்லாம் இருந்தது, மரத்தில் நல்ல பழம் கிடச்சிட்டு மாம்பழம் இருந்துச்சு, கடிச்சு பசிக்கு சாக்கு விட்டார். சித்த நேரத்துக்கு அண்ணா வந்துட்டார், அண்ணா வந்து கேட்டார் இந்த மாதிரி நீ இதெல்லாம் சாப்பிட்டுட்டியே, எனக்கிட்ட சொல்லாமலே எடுத்து சாப்பிட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு தானே, இவருடைய சொத்து இல்லையா, இவர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிட்டு தப்பு கிடையாது, கேட்காமலே சாப்பிட்டுட்டியே என்ன பண்றது, தப்பாயிடுச்சு என்ன பண்றது, இது திருட்டு, திருட்டுல தான் சேரும்,
அதனால திருடனுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனா இந்த திருட்டை யாரும் ராஜாட்ட போய் சொல்ல போறா? இவரே நேர போய் சொல்லிட்டு இந்த மாதிரி திருட்டு நடந்து போச்சு, இந்த மாதிரி கேட்காம மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டேன், அதுக்குண்டான தண்டனையை கொடுன்னு சொல்லி அவர் என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு கேட்டு கையை வெட்டுன்னு சொல்லி கைய வெட்ட சொல்லிட்டு கையை வெட்டின்னு விழுத்தார். அதுக்கப்புறம் இவருடைய அனுகிரகத்தால் திரும்பி சேர்ந்து அந்த மாதிரி ஒரு கதை. ஆஹா, அவெல்லாம் எப்படி இருந்திருக்கான்னு சொன்னா, எதுக்காக நம்ம பண்றதுன்னு சொன்னா அந்த தோஷம் போயிடும். இப்போ தண்டனை வாங்கியாச்சுன்னா எத்தனை பேர் தப்பு பண்றா, இந்த தப்பு பண்றவாளுக்கெல்லாம் கோர்ட்டு தண்டனை கொடுத்துருத்துன்னு சொன்னா அவ அந்த தப்புலேருந்து முக்தி ஆயிடுவான். தண்டனையை அனுபவிச்சுட்டாலையா, அனுபவிக்காம தப்பிச்சான்னா அது ஜாஸ்தி ஆயிடும். இந்த தண்டனையை வாங்கிக்கிறது இருக்கே இந்த லோகத்திலேயே அது குறைவு. இது அப்படியே வச்சுட்டு அடுத்த லோகத்துல அவன் பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி விட்டாருன்னா அது வெட்டியும் முதலுமா சேர்ந்து ரொம்ப ஜாஸ்தியா வரும், பெருசா வரும் அந்த தண்டனை. அதனால கஷ்டம் ஜாஸ்தி, ரொம்ப காலத்துக்கு நீண்டி இருக்கும். அதனால புத்திசாலித்தனம் என்னன்னு கேட்டா, தப்பு பண்ணினவன் தப்பு பண்ணினது அவனுக்கு தெரியுமோ இல்லையோ, பண்ணினத்துக்கு உடனே தண்டனை வாங்கிட்டா அது புத்திசாலித்தனம். தப்பிக்கிறதுக்கு வழி பார்த்தான்னா அது அசட்டுத்தன் பார்த்தவர்கள். அதனால அனகம் அகாசுரம் அகர்வத், இவர் தானே தண்டனை கொடுக்கிறவர், சாஸ்தா சாசனம் பண்றவர். அதனால அவனுக்கு தண்டனையை கொடுத்து அவனுடைய பாபத்தை போக்கினார், பாபம் இல்லாதவனாக அவனாக. பிருதுதரம் உரகேஸ்வரம் பகவான், ஆஹா, அந்த உரகேஸ்வரன் இந்த சர்ப்ப ராஜான் ராஜனை, பெரிய சர்ப்ப ராஜனை அகாசுரன் பேருள்ள அவனே அனகன் பாபம் இல்லாதவனாக ஆக்கினார் சுவாமி. அரண்ய ஹுதாசனம் அசஹ்ய அசஹ்ய அசஹ்யதவா அசஹ்ய தத்தேஜசோ ஹேதோ, அசஹ்ய அப்படிதான் பிரிக்கணும், அசஹ்ய தத்தேஜசோ ஹேதோ தக்தான் முக்தான் அகிலான் ஜுகோப கோபான் கிருபா சிந்து ஈத்வா அரண்ய ஹுதாசனம். இவெல்லாம் போன இடத்துல மாடு மேய்க்க போன இடத்துல காட்டுல ஒரு அகஸ்மாத் ஒரு காட்டு தீ பிடிச்சிருக்கு. காட்டு தீனா மாமன் அது பாட்டுக்கு எல்லா இடத்துலையும் பரவிடுத்து. இவாள என்ன பண்றது, எல்லாரும் போயிருக்கா, மாடு குட்டி குழந்தைகள் எல்லாம் போயிருக்குங்க காட்டுக்கு போயிருக்கு. அப்ப என்ன பண்ணாரா இவர், ஈத்வா அரண்ய ஹுதாசனம், ஹுதாசனம்னா அக்னி, அந்த காட்டு தீய அப்படியே முழுகிட்ட. யாரு? கிருஷ்ண பகவான். அந்த காட்டு தீயுடைய அந்த உஷ்ணம் இருக்கே, அங்க முடியாத அந்த உஷ்ணத்தினாலே அங்க பல குழந்தைகள் பல சின்ன கண்ணு குட்டிகள்லாம் செத்து கொடுத்து வர. தக்தான் முக்தான் அகிலான் ஜுகோப கோபான் கிருபா சிந்து, அத்தனை பெரியும் திருப்பியும் உயிர்ப்பிக்க வச்சு காப்பாத்தி, அகிலான் ஜுகோப எல்லாரையும் காப்பாத்தினார். ஒரு லீலை பாத்தும் கோகுலம் ஆகுலம் அசனி தட்டித் வருஷனை கிருஷ்ண அசஹாய ஏகஹஸ்தே கோவர்தனம் உத்ததார உச்சைஹி. ஒரு கதை, அர்ஜுனன் இல்லை இந்திரனுக்கு வந்து ஏதோ பூஜை பண்ண போல இருக்கு, அது வழக்கமா வழக்கமா பூஜை பண்றது, அதை போய் நிறுத்தி வச்சுட்டார் இந்திரன். என்ன பண்றான் அப்படின்னு அதை நிறுத்தினத்தினால கோபத்தில் இந்திரன் இப்படியா பண்ண, என்னுடைய விழாவை நீ வந்து உற்சவத்தை நீ வந்து தடுத்தியா, இதை தான் விலையை காமிக்கிறேன் பாருன்னு சொல்ல கூட்டு கூட்டு கொண்டு கொட்டுறது மழை கொட்டிகிட்டே இருக்கு. அந்த காலத்தில் மழைங்கிறது மூசலை உலக்க வர மாதிரி அப்படி கொட்ட வச்சு தரான். சாதாரண மழையாக இருந்தால் பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் ஒரே தண்ணியாக இருக்கு, என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தேன்.
கிருஷ்ணர் என்ன பண்ணார், அது ஆஷானி தட்டி வருஷனைகி மின்னல் மின்னருது இடி உயர்து இடி இடுக்கிறது இடிக்கிறது அதோடு சேர்த்து இப்படி கொட்டுறது மழை. ரொம்ப பயங்கரமான ஒரு நிலை. ஆனால் இப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணினார், தனியாக வேற யாரும் சாயத்துக்கு வரல, எல்லாரும் மாட்டின் இருக்கார் பார்த்துருக்கார், தனியாக ஒரே கையில் அந்த கோவர்தன பருவத்தை தூக்கி நிறுத்தி அத்தனை பேரையும் காப்பாற்றினார் அப்படின்னு ஒரு லீலை. கோவர்தனம் அசகாயகா, வேற இன்னொருத்தர் யாரும் தூக்கவும் முடியாது, மலையை யாரும் தூக்க முடியும், இவர் தூக்குறேன்னு சொன்னால் கூட சகாயத்துக்கு யாராவது வர முடியுமா, சாத்தியமே இல்லை. அதனால இன்னொருத்தர உதவி இல்லாமல் ஒரே கையில, அதுவும் ஒரே விரல்லன்னு வர சொல்றோம், ஒரே விரல சுண்டி விரல தூக்கிவிட்டார், உயரமாக தூக்கி வச்சிருந்து இந்திரனுடைய மழையிலேருந்து இந்திரனுடைய கோபத்திலேருந்து காப்பாற்றினான் எல்லாரையும் காப்பாற்றினதாக. இப்படி ஒரு லீலை. வாசோ லோபா கலிதம் தாவத் ரஜகம் ஷிலாதலே ஹத்வா. விஸ்மிருத்திய ததபராதம் விகுண்டவாசா அர்ப்பிதஸ்தஸ்மை. வாசகான்னு ரெண்டு சப்தம் வருது, ஒரு வாசகான வாசம் பண்றது, வாசகான வாசஸ்வனி சப்தத்துக்கும் அதே மாதிரிதான் ரூபம் வரும், அதுக்கு வஸ்திரம் நிறுத்தம். பார்ப்பா என்ன பண்ணா, அங்க ஒருத்தன் வந்தானா, ஒரு ரஜகன், ரஜகன்னா துணி வலு வெளுக்கிறவன், என்ன பண்ணிட்டான், உசந்த நல்ல வஸ்திரங்களை பார்த்து அதுல ஆசை வாசோலோபா கலிதம் எடுத்து போட்டான். வாசோலோபா கலிதம் தாவத் ரஜகம் சிலாதலே ஹஸ்வா. இப்ப என்னாச்சு, இத எடுத்துட்டு போற இவனே அந்த ரஜகனே அந்த வண்ணானே கிருஷ்ணன் வந்து தனக்கு எனக்கு குடு அந்த வஸ்திரத்தை குடுன்னு கேட்கும் போது கண்ணாபின்னா பேசியிருக்கான், தப்பா பேசியிருக்கான். உடனே அதே இடத்துல அவனோட கல் அடிச்சு கொண்டுட்டான் யார, அந்த ரஜக்கனை. ஷிலா தலே ஹத்வா, அவன் தப்பு பண்ணியிருக்கானு இல்லையா, அப்ப தப்பு போயிட்டு இருக்கோம், அதனால விஸ்மிருத்திய தது அபராதம், இந்த மரண தண்டனையோட முடிஞ்சு போச்சு அவனுக்கு தப்பு, பாவம் போயிடுச்சு, அதனால விஸ்மிருத்திய தது அபராதம், ஏற்கனவே அவன் பாவம் பண்ணானே, எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணினானே அப்படிங்கிற ஒரு ஞாபகமே இல்லை. என்ன பண்ணார் இவர், விகுண்ட வாசா அர்ப்பிதஸ்தஸ்மை, அவனுக்கு வைகுண்டத்தில் வாசம் ஏற்படும்படியாக செய்தார். இது ஒரு விதமான அனுகிரகம். ஏதா வக்ரசரீராம் கோஷ்டீம் ஸ்கலத் வபுர் வச்சனாம் சரக் சந்தன பரிதோஷாத் குப்ஜாம் ரிஜ்வானனாம் அகரு. யாரோ ஒரு கூனி ஒத்தி இருந்திருக்கா குப்ஜா, அவ சரீரத்துல மூணு இடம் வக்ரம் அப்படியே வளைஞ்சிருக்கு, மூணு இடத்துல வக்ர சரீரமா, த்ரேதா வக்ர சரீரம், மூணு விதத்துல அவளுடைய சரீரம் வந்து கோணாமனான் இருக்கு. அதி லம்போஷ்டீம் உதடு தொங்கர் தான், பயங்கரமா அவருடைய திராட்சியா பார்த்தாலே ஒரே பார்க்கறதுக்கே அருவறுப்பா. ஸ்கலத் வபுர் வச்சனாம், வபுன சரீரம், சரீரமும் நன்னா இல்லை பேச்சும் நன்னா இல்லையா, பேச்சிலையும் ரொம்ப சரியா இல்லை, உடலிலும் பேச்சிலும் ரெண்டிலுமே ஸ்கலத் ஸ்காலித்தியம் இருக்கு. அவளுக்கு போய் அவ கேட்டாளேங்கிறதுக்காக அப்பேற்பட்ட அந்த குப்ஜைக்கு சரக் சந்தன பரிதோஷாத் அவளுக்கு மாலை போட்டு சந்திரன்கள்லாம் போட்டு
அவளை பிடிச்சி ஒரு இழுத்து ரிஜ்வானனாம் அகரோ இவர் கொடுத்து ஒரு தட்டு தட்டின உடனே அந்த வளவு எல்லாம் சரியா போய் சாதாரணமா ஆயிட்டான்னு ஒரு லீலை வருது. ரிஜ்வானனாம் அகரோ அவளுக்கு சந்தோஷம். பகவான் நமக்கு ஒரே கோர ரூபமா இருந்த நமக்கு நல்ல ரூபத்தை கொடுத்து அழகா பண்ணிட்டார். நிகதா பபாத ஹரிணா ஹரிச்சரணாகிரேண குவலையா பீடா துங்கோன்மத்த மதங்கா பதங்கவத் தீபகசிய அக்ரே. இந்த குவலையா பீடம் அப்படின்னு ஒரு பெரிய கஜம், கம்சருடைய கஜம் அது, அதை வச்சு கிருஷ்ணனை கொல்றதுக்காக ஏற்கனவே பிளான் போட்டான். கிருஷ்ணன் வரைச்ச கோபத்தோடு அந்த யானையை ஏவி விட்டான். அந்த யானை ஒரு மிதி மிதிச்சா சின்னத குழந்தை தானே சட்னி அப்படின்னு பிளான். ஆனால் இப்போ என்னாச்சு, நிகதா பபாத ஹரிணா ஹரிச்சரணாகிரேணா, காலால் விட்ட ஒரு உதை, கால் நுனியால அந்த யானைக்கு ஒரு உதை விட்டு அந்த உதைய தாங்க முடியாமல் அந்த மகாகஜமானது அப்படியே கிழக்கு நிகதா செத்து விழுந்துருக்கு. இந்த உதையை தாங்க முடியல, குழந்தை கொடுத்த ஒரு கால்னால ஒரு அடிய தாங்க முடியல. நிகத பபாத ஹரிணா ஹரி சரணாகிரேண குவலையா பீடா, அவன் என்ன நினைச்சான், இதை வச்சு சட்னி பண்ணலாம் கொண்டுபடலான்னு நினைச்சேன், ஆனா அது போயிட்டு பாவம். துங்கோன்னு மத்த மதங்கா, துங்கன்னா உயரமான ரொம்ப உயரமானது, உன்மத்த மதங்கா மதம் கொண்ட யானை, அது கொல்லப்பட்டு விழுந்தது இவருடைய அடியை தாங்க முடியாது. எப்படி விழுந்திருக்குன்னு கேட்டா பதங்கவன் தீபகசிய அக்ரே. இந்த மழை காலத்துல வழக்கு பூச்சி வரும், வழக்கு பிடிச்சி என்ன பண்ணுவோம்னா அந்த தீபத்தில் போய் விழுந்து சாகும். அதுக்கு தெரியாது அது நம்ம செத்து போகிறோம்னு தெரியாது, அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தீபத்துக்கிட்ட வந்து அந்த அக்னியில் பொசிஞ்சுக்கிட்டு. அதை போல் கிருஷ்ணர்கிட்ட கொல்ல வந்த அந்த யானையானது அந்த விட்டில் பூச்சி மாதிரி அங்கேயே விழுந்து சிக்குது. இது யானைக்கு ஒரு முக்தி தான், இது எல்லாமே எங்க முக்தியும் தான் வர்ணிக்கப்படுறோம். யுத்தமிஷாத் அதுதானே, யுத்தமிஷாத் சஹ ரங்கே ஸ்ரீரங்கேண அங்கசங்கமம் பிராப்பிய முஷ்டிக சாணுமுராட்சௌ யயதுஹு நிஸ்ரேயசம் சபதி. முஷ்டிகன் சாணூரன் அப்படின்னு ரெண்டு அசுரர்கள் மல்லர்கள், அங்க பெரிய மல்ல மல்யுத்தம் தான் நடந்தது, கம்சன் ஏற்பாடு பண்ணியிருந்தது. அந்த மல்யுத்தத்தில் மல்யுத்தக்கு வீரர்கள் முஷ்டிகன் ஒருத்தன் சாணூரன் ஒருத்தன், இவா ரெண்டு பேரையும் வச்சு கிருஷ்ணனை கொல்லணும்னு ஏற்கனவே கம்சன் போட்ட பிளான். அப்ப அந்த போட்டி நடக்கக்கூடிய மல்யுத்த போட்டி நடக்கக்கூடிய அந்த ரங்கத்திலே யுத்தமிஷாத் அவனோடு போட்டி போடுறது, யுத்தம்னு சொன்னால் அவனோட மல்யுத்தம் செய்வது, இதை ஒரு வியாஜமாக கொண்டு அங்கசங்கமம் பிராப்பிய அந்த ரங்கத்திலே ஸ்ரீரங்கேன சக அங்கசங்கமம் பிராப்பிய. ஸ்ரீரங்கஹான பரமாத்மா கிருஷ்ணன், இந்த கிருஷ்ணனுடைய சரீரத்தை தொடும் பாக்கியம் அவ ரெண்டு பேருக்கும் கிடைச்சது, அந்த சரீரம் மேலே படக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. ஸ்ரீரங்கேனா அங்கே இல்லைன்னா அவன் எங்கே சுவாமியுடைய அங்கஸ்பர்ஷம் சரீரஸ்பர்ஷம் அவனுக்கு எங்கே கிடைக்கிறது, அவன் ஏதோ புண்ணியம் பண்ணி வச்சுட்டான், அவனை கொள்றேன்னு சொல்லி வந்து இவரோட யுத்தம் பண்ணி இவரோட அங்கசங்கமம் பிராப்திய இந்த பாக்கியத்தினாலே முஷ்டிக சாணூராட்சௌ யயதுஹு நிஸ்ரேயசம் சபதி, உடனே நிஸ்ரேயசம் மோட்சத்தை அடைஞ்சா சுவாமியோட உடலை தொடக்கூடிய பாக்கியம் எனக்கு இருக்குது, அந்த புண்ணியம் இருக்குது, எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம். தேக கிருத்தாத் அபராதாத் வைகுண்டோத்க உத்கண்டிதாந்தராத்மானம்
யதுவர குலாவதம் சகா கம்சம் வித்வம் சயாமா. கம்சன் இப்ப ஏற்பட்டு வந்தான், வைகுண்ட லோகத்துக்கு அவன் அனுப்பி வச்சார். வைகுண்டோத்கண்டித அந்தராத்மானம் கம்சம். அவன் அந்த சரீரத்தை வச்சுன்னு சாமிக்கு அபராதம் தான் பண்ணினான். என்ன நல்லது பண்ணினான், குழந்தை பிறந்ததுலேருந்து ஆச்சு ஆரம்பிச்சு ஒரே ஆபத்தம் நினைச்சுட்டு போட்டு என்னெல்லாம் தப்பு பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் எல்லாம் பண்ணிட்டான். ஆனா அவன் எப்படி இருக்கான், வைகுண்டோத்கண்டித அந்தராத்மாவா இருக்கான். வைகுண்டானா பகவான், கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மாவையே நடிச்சிட்டு இருக்கான். பயாத் கம்சஹான்னு சொல்லு. அவரு பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே பயம் வந்துருத்து, எட்டாவது பையன் உன்னை கொண்டுடுவான்னு அவர் சொல்லிட்டு போட்டாரோ இல்லையோ. நாரதர் ஆகாசவாணி சொல்லுத்து, சரிதான் ஐயோ இவன் நம்மளை கொண்டுட போறானே கொண்டுட போறானேன்னு எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணஸ்வரணம் பாவம் கம்சனுக்கு. அதனால வைகுண்டோத்கண்டித அந்தராத்மானம் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கான், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அப்படி இருந்தாலும் எதுவர குலாவகம்சா, எது குலத்திலே ஒரு பூஷணமாக ரத்னமாக பிறந்த அந்த பகவான் கம்சம் வித்வம்சயாமா, கம்சனுக்கு மரணத்தை கொடுத்து கொன்று அவனுக்கு பெரிய அனுகிரகம் பண்ணினார். அது மூலமாக அவன் முகத்தடை. இதே மாதிரி ஹரி சந்தர்ஷன யோகாத் பிருது ரண தீர்த்தே நிமஜ்ஜதே தஸ்மை பகவான் பிராதாத்யா சத்யச்சைத்யாய சாயுஜ்யம். பெரிய ரணம் யுத்தம்ங்கிற ஒரு தீர்த்தம், புண்ணிய தீர்த்தத்திலே ஹரிசந்தர்சன யோகா, பகவான தர்சனம் பண்ணின ஹரி தர்சனம் கிடைச்சத்தனாலே இது ஒரு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் கிடைச்சத்தினாலே அந்த புண்ணிய தீர்த்தம் ரணம் தான் அந்த புண்ணிய தீர்த்தம். அந்த புண்ணிய தீர்த்தத்தில் அவன் வந்து ஸ்நானம் பண்ணி சுத்தமாயிட்டான். அப்படி இருக்கக்கூடிய சைத்யாய, சைத்யன்னா சிசுபாலன், சிசுபாலன் தந்தவக்தம், இந்த ராவணன் கும்பகர்ணன் ஹிரண்யாட்ச ஹிரண்யகசிபு, இப்போ இந்த துவாபர யுகத்திலே சிசுபாலன் தந்தவக்தம் ரெண்டு பேரும் அசத்து. அவ வந்து ஏற்கனவே ஜெய விஜயாளாக இருந்தவன். ஆஹா, உன்னை துவேஷிச்சு மூணே ஜென்மாவில் என்னுடைய பாபத்தெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வைகுண்டத்தில் வரணும்னு வரம் வாங்கிட்டவா. அதனால சுவாமி எப்போதும் துவேஷிச்சுட்டு இருக்க, துவேஷிச்சாதான் சீக்கிரம் போக முடியும் அப்படின்னு. ஆகா அவனுக்கு வதத்தை ஏற்படுத்தி வைகுண்டத்தை போக்குதாரா, சாயுஜ்யத்தை கொடுத்தாரா பகவான். பிராதார் யா சத்யா சைத்யாய சாயுஜ்யம், உடனே சாயுஜ்யத்தின் முக்தியை கொடுத்தாரா அவருக்கு. இப்போ ஏற்பட்ட பெரிய பெரிய பிள்ளைகள்லாம் பண்ணினாரே, அவரை பற்றி அதான் ரொம்ப மோசமான ஜனங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணினவர் நமக்கும் அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறத. ஏன்னா எதுக்காக சொல்கிறார்னு சொன்னால், கிருஷ்ண பகவான வெறும் சாதாரண மனிதனாக நினைக்க முடியாது, அவருடைய லீலைகள் எல்லாமே என்ன நமக்கு தெரிவிக்கிறதுன்னு சொன்னால் அவர் பரமாத்மா தான் அப்படிங்கிறத காண்பிச்சிருக்கு. சர்வசக்தி சம்பந்தரான பரமாத்மா அப்படின்னு 239 வரையில் அவருக்கு அடுத்ததான் பரமாத்மா.